சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூஜை அறையில் பல்வேறு தெய்வீகம் நிறைந்த சக்தி நிறைந்த பொருட்கள் இருந்தால் நமக்கு தெய்வ அனுகூலம் நிறைய கிடைக்கும். நிறைய மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமானவை, பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டவை. பிரபஞ்ச சக்தியால் நமது பூஜை அறை மிகவும் புனிதமாகவும் நிறைய சக்தி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அப்போது இந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சில சக்தி பொருட்கள் அப்படின்னு இருக்குது. சிலவை தெய்வங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்படி நமக்கு எது எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து நாம் வாங்கி வைப்பது மிகவும் நல்லதாகும். இந்த மாதிரி செயல்களில் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷமாகும் நமக்கு. அந்த பகவத்கீதை நம் பூஜை அறையில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும், அது இருக்க வேண்டும். பகவத்கீதையில் நிறைய சொற்கள் அடங்கிய புனிதம் நிறைந்த சக்தி வாய்ந்த கடவுள் நமக்கு அருளிய ஒரு பொக்கிஷம். இப்போ சில புத்தகங்கள் வந்து தேவாரங்கள், திருப்புகழ்கள், இப்படி நிறைய திருப்புகள் இப்படி நிறைய நாம் சொல்லி கொண்டு போகும் அளவுக்கு ஏராளமான ஆன்மீக குறிப்புகள் இருக்கும், ஆன்மீக புத்தகங்கள் இருக்கும். அந்த நூல்களில் நமக்கு ஆண்டவனே ஒரு சில புத்தகங்கள் நமக்கு அருளுவதுண்டு. அந்த நூல் உரைகள் பார்த்திங்கன்னா, அதில் இந்த பகவத்கீதை என்பது அர்ஜுனனுக்காக கிருஷ்ண பரமாத்மா அருளிய ஒரு பொக்கிஷமாகும். அது நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டும். அந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கும்போது என்றாவது ஒரு நாள் அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் திறந்து பார்க்க தோணும் கண்டிப்பாக. ஏன்னா அது நம்முடைய இல்லத்திற்கு வந்ததுக்கு அப்புறமும் இல்லம் நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அப்போ இவ்வளவு புகழுக்குரிய, இவ்வளவு பெருமைக்குரிய அந்த புத்தகத்தில் என்ன இருக்கின்றது, அந்த நூலை எடுத்து நாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் தூண்டும். நாம் எடுத்து அதை படிப்போம், பார்ப்போம். அதை பார்த்தாலே போதும், நமக்கு பிறவி இல்லாத ஒரு பெருமை கிடைக்கும். அதான் படித்தா நிறையவே கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக உங்களது பூஜை அறையில் இருக்கட்டும். இரவு நீங்கள் தூங்கும் பொழுது உங்களது கொஞ்சம் உயர்வான இடத்தில் உங்கள் தலைமாட்டில் இருந்தாலும், அதாவது முதியவர்கள், உடம்புக்கு முடியாதவர்கள், குழந்தைகள் கூட உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் என்றால் அவர்கள் தலைக்கு மேலே இந்த புத்தகம் இருக்கட்டும். கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைய நல் உணர்வுகள், நல் சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். இது படுக்கை அறை என்று நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் அவர் சகல இடங்களிலும் சிறு சிறு துவாரங்களில் கூட வாழ்கின்ற ஒரு பரமாத்மா ஆவார். அதுக்காக அவரை எந்த இடத்தில் நாம் வைத்து வழிபட்டாலும் அவர் அதற்கேற்ற மாதிரி அருள் புரிவார். இந்த பகவத்கீதை என்பது ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நூலாகும். இதை கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும். இது அந்த இடத்தில் இருந்தாலே அந்த இடத்தை சுற்றி ஒரு நல்ல சக்தி கிடைக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கும். அர்ஜுனனுக்கும் மகாபாரதத்தில் அத்தனை பேருக்கும் அவ்வளவு சக்திகள் கிடைத்தது என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு கிருஷ்ணன் அருளிய ஒரு வாக்காகும். நிறைய சக்திகள் கொடுக்கணும், அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று. அதுக்காக தான் இது அனைத்தும் அடங்கிய ஒரு நூலாகும். இது கண்டிப்பாக உங்களது பூஜை அறையில் இருக்கட்டும். இது மிகப்பெரிய அளவில் செலவு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை பணம் கொடுத்து வாங்குகின்றீர்களோ அதற்கு மேலாகவே உங்களுக்கு இது பலன் கொடுக்கும். இன்னும் நிறைய உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் தெய்வீகம் நிறைந்ததாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் குறிப்பாக நம்ம பகவத்கீதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம் வாழ்வாதாரத்தோடு கலந்ததாகும் பகவத்கீதை. நம் வாழ்வில் நாம் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாம் என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், இதைத்தான் அவர்கள் அந்த காலங்களில் அவர்கள் செய்தார்கள். இந்த பகவத்கீதையில் உள்ள சொற்கள் அதில் அடங்கும். வாழ்வாதாரத்தில் நாம் பட்டு கொண்டிருக்கும் அத்தனை உண்மைகளும் அதில் உள்ளன. அப்போ நமக்கு அது ஆறுதலாக இருக்கும். இதுவே நம் வாழ்க்கைக்கும் அடித்தளமாகவும் நம் வாழ்வை ஓட்டி செல்லும் தேரோட்டியாக அந்த கிருஷ்ண பகவான் நமக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக. இந்த புத்தகம், இந்த நூல், தெய்வீகம் நிறைந்த நூல் உங்களிடம் இருப்பதினால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.